Disclaimer: this channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel is meant for education purposes only. Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Android Tech தமிழ் YouTube சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்மார்ட்ஃபோன் பற்றின 10 கட்டுக்கதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம Android Tech தமிழ் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, நம்மளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் மெகா பிக்சல் மோர் குவாலிட்டி. அதிக மெகா பிக்சல் இருந்தால் அதிக குவாலிட்டி இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல்ஸில் 48 மெகா பிக்சல், 64 மெகா பிக்சல் அப்படின்னு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மெகா பிக்சலுங்கிறது ஒரு இமேஜஸில் உள்ள நிறைய எத்தனை பிக்சல்ஸ் இருக்கோ அதுதான் அவங்க மெகா பிக்சல்னு சொல்லுவாங்க. ஒரு எஃபெக்டிவ் மெகா பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 MB இருந்தாலே நல்ல இமேஜஸ் கொடுக்க முடியும். நல்ல இமேஜஸ் கொடுக்கறதுக்கு அந்த மெகா பிக்சல் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அது பார்த்திங்கன்னா அதோட இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்கை பொறுத்தும் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியோடைய இப்போ எம்ஐ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஐ ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு அல்கரிதம் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். அந்த அல்கரிதம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும், இதுதான் உண்மை. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது அப்டேட்ஸ் ஆல்வேஸ் குட்ஸ். நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்போட அப்டேட்ஸோ இல்லை சிஸ்டமோட அப்டேட்ஸோ நாங்கள் எல்லா அப்டேட்ஸும் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது இல்லாமல் கூட இருக்கலாம். சில அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பக்ஸ் இருக்கலாம், அது உங்கள் ஃபோன் அஃபெக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபோனுக்கு சில டைம் அது செட் ஆகாமல் போகலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா எம்ஐ A1 நடந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். அந்த அப்டேட் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் அப்டேட் பண்ணுங்கள், மற்றபடிக்கு தேவையில்லாமல் அப்டேட் பண்ண வேண்டாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ரூட்டிங் இஸ் இல்லீகல். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸையோ இல்லை ரூட் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது, இது வந்துட்டு முழுக்க முழுக்க லீகல் தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸோ இல்லை கூகுள் நெக்ஸஸ் ஃபோன்ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரூட் பண்ணுறதுக்கு அவங்க டிவைசஸ்க்கு அவங்களே பர்மிஷன் தராங்க. பட் ஆனால் சில கம்பெனிக்கு பர்மிஷன் தராத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூட் பண்ணக்குள்ளே தெரியாமல் தேவையில்லாத ஆப்ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை தேவையில்லாமல் ரூட் பண்ண தெரியாமல் ரூட் பண்ணி உங்கள் ஃபோன் நிறைய பிரிக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியோட வாரண்ட்டி உங்களுக்கு பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ரூட் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ரூட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ரூட் பண்ணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் ரூட்டிங்காகவே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோர் ரேம் மோர் ஸ்பீட். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையோ இல்லை லேப்டாப்ஸ்லையோ அதிகமாக ரேம்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது அதை பொறுத்தது கிடையாது. ரேமுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயோ ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான். அதாவது ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ரேம் வழியே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ரொம்ப வேகமாக ஓப்பன் ஆகும். இதே உங்கள் நீங்கள் நிறையா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நிறைய ரேம் தேவைப்படும். இதே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா கம்மியான ரேம் இருந்தாலே போதும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான யூசேஜ்க்கு வந்து ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரேமை பொறுத்து ஸ்பீட் கிடையாது. அடுத்து பார்க்க போகிறது பேட்டரி சார்ஜிங் ஓவர் நெட். நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்காங்கன்னா பேட்டரியை நம்ம விடிய விடிய சார்ஜ் போடக்குள்ள அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோய்ட் ஆகிடும், சூடாகி வெடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இது உண்மை கிடையாது. இதுகளுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேட்டரிஸாக பார்த்தீங்கன்னா நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% சார்ஜுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பேட்டரி எக்ஸ்போர்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸும் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸும் இது யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டான பேட்டரிஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பேட்டரிஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். பட் இதை நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் அடிக்கடி சார்ஜ் பண்ணாலும் உங்கள் பேட்டரியோட எஃபிஷியன்சி வேணால் குறையலாமே தவிர பேட்டரி எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூசிங் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ். அதாவது நம்ம ஃபோன் வாங்கக்குள்ளே இன்பில்டாக கொடுக்குற சார்ஜர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த சார்ஜர் தொலைஞ்சிட்டாலோ ரிப்பேர் ஆகிட்டாலோ அதே சார்ஜர் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. இதுக்கான காரணம் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன மார்க்கெட்டிங் தான். அவங்களோட சார்ஜர் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக் தானே தவிர மிச்சப்படிக்கு வேறு எதுவும் கிடையாது. எந்த சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் சார்ஜராக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் சின்ன சின்ன லோக்கல் கடையில் வாங்குகிற சார்ஜர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்.
அது அட்வைசபிளும் கிடையாது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கொடுத்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட் சார்ஜர்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு 10 வாட் சார்ஜர்னா 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள், 15 வாட் சார்ஜர்னா 15 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான வழியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கண் கெட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது முற்றிலுமான உண்மை கிடையாது. பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டிவிஸோ ஸ்க்ரீன்ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா சில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணணும் அப்படின்னு பயப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா டிவியை பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடாது, செல்ஃபோன்ஸை பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் இது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இப்போ இருக்க ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ லைட்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு முற்றிலும் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐ எஃபெக்ட் வந்துட்டு இந்த ப்ளூ லைட்னால வந்ததுக்குன்னு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு டிவியை கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பார்க்கும்போது ஐ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, சும்மா லைட்டாக கண் வலி ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோர் சிக்னல் மோர் குவாலிட்டி. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் காட்டுற சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்க பட்சத்தில் நிறைய ஸ்பீட் நெட்ஒர்க் கிடைப்பதாகவும் நல்ல கால் குவாலிட்டி இருப்பதாகவும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அதனால் அப்படி கிடையாது. அந்த சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க டவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுதே தவிர மிச்சப்படிக்கு வேறு எதுவும் காட்டலை. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அப்படின்னா குறைவான சிக்னல் இருக்கும் போதே கூட நிறைய குவாலிட்டி ஆன கால்ஸும் இன்டர்நெட் ஹை இன்டர்நெட் ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கலாம். இது இந்த குவாலிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டவரில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ உதாரணமாக அதிக நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரே டவரில் கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நெட்ஒர்க் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இதே கம்மியான யூசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஆக்சிடென்ட் இன் பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்கில் நடக்கிற ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் நம்மளை பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸை அங்கே பெட்ரோல் பங்கில் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர ரேடியேஷனால் நடந்தது கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இன்டென்சிட்டியும் கிடையாது. ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் பெட்ரோலை ஃபயர் பண்ண வைக்க முடியும். பட் அந்த இன்டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்லேருந்து வர ரேடியேஷனுக்கு கிடையாது. அப்புறம் ஏன்டா ஸ்மார்ட் ஃபோனை பார்த்திங்கன்னா அப்படின்னா பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் பண்ணக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு சாம்சங் நோட் 7 மாதிரி பேட்டரிஸ்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேட்டரி வெடிச்சோ இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மட்டும்தான் செல்ஃபோன்ஸை பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்கில் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது செல்ஃபோன்ஸஸ் காசிங் கேன்சர். செல்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா கேன்சர் காஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அதான் அப்படி கிடையாது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியமால் வர ரேடியேஷனை விட செல்ஃபோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ரேடியேஷன் தான் வருது. நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் 1 கோடி வாழைப்பழம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கேன்சர் வரும். இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரே நேரத்தில் 1 கோடி வாழைப்பழம் சாப்பிடுங்கிறது நம்மளால் முடியாத விஷயம். பட் இதிலேருந்து வர ரேடியேஷனோட செல்ஃபோன்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் கம்மி. செல்ஃபோன்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் அயனைசிங் ரேடியேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேன்சரை காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்படிங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஷ்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி வார்மாக இருக்க மாதிரி நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணிங்க தவிர மற்றபடிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 10 கட்டுக்கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை நம்ம சேனல்ஸுக்கு தெரிவிங்க.